ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம். பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். குரல் உங்கள் தமிழ் செல்வி. கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து இக்கட்டுரைக்கு பங்களித்த விக்கிபீடியர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒலி புத்தகம் உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ். பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்றும் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்றும் அழைக்கப்படுபவர் இந்திய விடுதலைக்கு பின்னர் நாட்டின் முதலாவது சட்ட அமைச்சராக பதவியேற்றவர் ஆவார். உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் ஆவார். பட்டியல் சாதி மக்களுக்கென கழகம் ஒன்றை தொடங்கியவர். பரோடா மன்னருடன் இணைந்து தீண்டாமை ஒழிய போராடியவர். பொருளாதாரம், அரசியல், வரலாறு, தத்துவம், சட்டம் ஆகிய துறைகளில் தேர்ந்தவர். ஆசிரியராகவும் இதழாளராகவும் எழுத்தாளராகவும் சமூக நீதி புரட்சியாளராகவும் விளங்கியவர். திராவிட புத்தம் என்ற பெயரில் பல ஆயிரக்கணக்கான பட்டியல் சாதி மக்களை புத்த சமயத்தை தழுவ செய்தவர். இவை அவற்றுக்கும் மேலாக இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை வரைவதற்கான குழுவின் தலைவராகவும் பொறுப்பேற்றவர். 2012 ஆண்டில் வரலாற்று தொலைக்காட்சியும் CNN IPN தொலைக்காட்சியையும் நடத்திய வாக்கெடுப்பில் மிக சிறந்த இந்தியராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்தியாவின் மிக சிறந்த உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவரது இறப்புக்கு பின் 1990 இவருக்கு வழங்கப்பட்டது. அம்பேத்கர் பிரித்தானிய இந்தியாவில் மாவ் எனும் இடத்தில், இப்போது மத்திய பிரதேசம், அம்பாவாதே என்னும் கிராமத்தில் 1891 ஏப்ரல் 14 அன்று ராம்ஜி, மாலோஜி, சக்பால், பீமாபாய் ஆகியோரின் 14வது குழந்தையாக பிறந்தார். அம்பேத்கரின் குடும்ப பின்னணி தற்போதைய மகாராஷ்டிர மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பேவாதே வட்டத்தை சேர்ந்த மராத்தியர் குடும்பத்தை சேர்ந்ததாகும். ராம்ஜி சக்பால் இராணுவ பள்ளி ஒன்றின் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். இவர் சுபேதார் மேஜர் என்று தகுதி பெற்றவர். மகர் எனும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த பீமாராவ் ராம்ஜி இளம் வயதில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார். டாக்டர் அம்பேத்கர் தனது இளம் வயதில் ஒருமுறை மாட்டு வண்டியில் சகோதரருடன் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது இவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதை வண்டிக்காரன் அறிந்ததும் உடனே மாட்டை அவிழ்த்து விட்டு அச்சிறுவர்களை குப்பை கொட்டுவது போல கொட்டிய கொடுமை நிகழ்ந்தது. 1900 சாத்தாராவில் உள்ள ஒரு பள்ளியில் தனது தொடக்க கல்வியை முடித்த அம்பேத்கர் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்து பயின்றார். அங்கு தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் தனியே அமர்த்தப்பட்டனர். மற்ற மாணவர்களுடன் பேசவோ விளையாடவோ முடியாது. அவர்களின் குறிப்பேடுகளையும் புத்தகங்களையும் தொடமாட்டார்கள். கேள்விகள் கேட்பதும் கிடையாது. தண்ணீர் வேண்டுமென்றாலும் பிறர் ஊற்ற கையால் பருக வேண்டும். அமருவதற்கு இம்மாணவர்கள் ஒரு கோணிப்பையை தங்கள் வீட்டிலிருந்தே கொண்டு வர வேண்டும். வடமொழி கற்கவும் தடை இருந்தது. இக்கொடுமைகளை கண்ட அம்பேத்கரின் பிஞ்சுமனம் வெம்பியது. பீமாராவ் ராம்ஜி அம்பேவாதேகர் என்பது அம்பேத்கரின் இயற்பெயராகும். அம்பேவாதேகர் என்பது இவரின் சொந்த ஊரின் நினைவாக வழங்கப்படும் குடும்ப பெயராகும். இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட பிராமண ஆசிரியரான மகாதேவ அம்பேத்கர் இவரின் குடும்ப பெயரான அம்பேவாதேகர் என்பதை மாற்றி தன் குடும்ப பெயரான அம்பேத்கர் என்பதை இவரின் பெயரில் சேர்த்தார். இது ஒரு சாரரின் கருத்து. ஆனால் இந்த கருத்து முற்றிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஏனெனில் இந்தியாவில் எந்த ஒரு பிராமணருக்கும் இத்தகைய குடும்ப பெயர் இல்லை. மேலும் இது தங்களின் சமூகத்திற்கு பெருமையை சேர்த்து கொள்ள அவர்கள் செய்து கொண்ட ஒரு போலி இடைசர்கள் என்பதை பலரின் குற்றச்சாட்டு. இவர் அம்பவாடே என்னும் கிராமத்தில் பிறந்ததால் இவரை அம்பவாதேகர் என்று முதலில் அழைத்தனர். பின்னர் அதுவே அம்பேத்கர் என்றானது என்பது ஒரு சாரரின் கருத்து. 1904 இவரது குடும்பம் மும்பைக்கு சென்றது. அங்கு எல்வின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்து தனது கல்வியை தொடர்ந்தார் அம்பேத்கர். குடும்பத்தில் மிகவும் வறுமை சூழ்ந்த நிலையிலும் கல்வியை விடாமல் மெட்ரிகுலேஷன் தேர்வில் தேர்ச்சி பெற்றார். இவரது குடும்பமே அம்பேத்கரின் கல்வியில் ஆர்வம் காட்டியது. மெட்ரிகுலேஷன் தேர்வு முடிந்ததும் அம்பேத்கருக்கு 9 ராமாபாய் என்ற பெண்ணுக்கும் திருமணம் நடைபெற்றது. கல்லூரியில் சேர்ந்து கல்வியை தொடர விரும்பிய அம்பேத்கருக்கு பரோடா மன்னர் உதவி புரிந்தார். சாதி கொடுமை கல்லூரியிலும் தொடர்ந்தது. ஆயினும் பேராசிரியர் முல்லர் என்பவர் அன்புடனும் அனுதாபத்துடனும் நூல்கள், உணவு மற்றும் உடைகள் கொடுத்து உதவினார். இவரின் உதவியால் அம்பேத்கர் நன்கு படித்து இளங்கலை பட்டதாரியானார். படிப்பு முடிந்ததும் குடும்ப சுமையை ஏற்பதற்காக சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் படைகளுக்கு தலைவராக லெப்டினன்ட் பதவியில் வேலைக்கு சேர்ந்தார். அங்கும் நிலவிய சாதி வேற்றுமையால் மனம் நொந்து மும்பைக்கு திரும்பினார்.
பின்னர் மும்பைக்கு வந்த பரோடா மன்னரை நேரில் சந்தித்து தான் வேலைக்கு வர இயலாத சூழ்நிலையை எடுத்து கூறினார். மிகவும் வேதனையடைந்த மன்னர் மிக சிறந்த கல்வியாளரான அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பயில ஏற்பாடு செய்தார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் உயர்கல்வி பயின்றவர் என்ற பெருமையும் பெற்றார். 1913 ஜூன் 4 அம்பேத்கர் அமெரிக்கா சென்றார். உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றார். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம் மற்றும் சமூகவியல் ஆகிய பாடங்களை படித்தார். அங்கு அவர் 1915 பண்டைய இந்தியாவின் வாணிகம் என்ற ஆய்வுக்கு முதுகலை பட்டம் பெற்றார். இந்தியாவின் சாதிகள் என்ற தலைப்பில் கருத்தாழமிக்க ஒரு கட்டுரையை எழுதினார். பின்னர் இந்திய தேசிய பங்கு விகிதம் ஒரு வரலாற்று பகுப்பாய்வு என்ற தலைப்பில் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிட்டார். இந்த ஆய்வுக்கு கொலம்பியா பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. இக்கட்டுரை ஆங்கிலத்தில் இந்தியாவில் மாகாண நிதி வளர்ச்சி என்ற தலைப்பில் நூலாக வெளியிடப்பட்டது. இன்று இந்தியாவில் நிதிநிலை அறிக்கை வெளியிடும் பொழுது ஒவ்வொருவரும் புரட்டி பார்க்கும் உயர் நூலாக இன்றும் உள்ளது. மேலும் அம்பேத்கர் பிரித்தானிய இந்தியாவில் அரசு நிதியை பரவலாக்குதல் என்ற ஆய்வுரைக்கு 1921 முது அறிவியல் பட்டம் பெற்றார். ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வுரைக்கு 1923 TSC பட்டம் பெற்றார். பிரித்தானிய ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டத்தில் முனைவர் அம்பேத்கர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அதே நேரத்தில் சமுதாய அமைப்பிலும் பொருளாதாரத்திலும் ஒடுக்கப்பட்டவர்கள் கையில் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று போராடினார். 1930 லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படுகையில், என் மக்களுக்கு என்ன நியாயமாக கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கையை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறி சென்றார். 2வது வட்டமேசை மாநாட்டில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் குறித்து பிரச்சினை முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாசார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டுமென முனைவர் அம்பேத்கர் வலியுறுத்தினார். இதன் விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும், அதே தொகுதியில் தாழ்த்தப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்கும் இரட்டை வாக்குரிமை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டது. மகாத்மா காந்திஜி இதனை எதிர்த்தார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கப்படக்கூடாது என வலியுறுத்தி காந்திஜி உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். இதன் விளைவாக செப்டம்பர் 24, 1932 காந்திஜிக்கும் முனைவர் அம்பேத்கருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் ஏற்பட்டது. இதன்படி தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி ஒதுக்கீடுகள் ஒத்துக்கொள்ளப்பட்டன. வருணாசிரம தர்மத்திலிருந்து தோன்றிய சாதிய அமைப்பையும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்த்து முனைவர் அம்பேத்கர் தீவிரமாக போராடினார். இறுதியில் 1956 தமது ஆதரவாளர்களுடன் புத்த மதத்தில் இணைந்தார். இந்திய விடுதலைக்கு பின்னர் நாட்டின் முதலாவது சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தலைமை சிற்பியாகவும் செயல்பட்டார். இவரது தலைமையில் இந்திய அரசியல் சட்டம் இயற்றப்பட்டது. அதன் ஒரு பகுதியான இந்து சட்ட தொகுப்பு மசோதாவிற்கு பாராளுமன்றத்தில் சட்டமாக்க ஆதரவு கிடைக்காததை எதிர்த்து தனது சட்ட அமைச்சர் பதவியை துறந்தார். 1952 பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னான காங்கிரஸ் அதிக இடங்கள் பெற்றமையினால் 1952 அந்த சட்டம் நிறைவேறியது. சமூக நீதி போராளி முனைவர் அம்பேத்கர் 1956 டிசம்பர் 6 அன்று காலமானார். புனே உடன்படிக்கை. தாழ்த்தப்பட்டவர்களிடம் அம்பேத்கருக்கு இருந்த ஆதரவாலும் செல்வாக்காலும் பிரித்தானிய அரசால் இவர் 1932 லண்டனில் நடைபெற்ற 2வது வட்டமேசை மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டார். அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி வாக்காளர் தொகுதி வேண்டும், அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தொகுதியில் தாழ்த்தப்பட்டவர் மட்டுமே வாக்களிக்க முடியும் என்று கோரியதை காந்தி கடுமையாக எதிர்த்தார். இக்கோரிக்கை இந்து சமூகத்தை 2 குழுக்களாக பிரித்துவிடும் என்று அஞ்சினார். பிரித்தானியர்கள் அம்பேத்கரின் கோரிக்கையை ஏற்று தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று தனி தொகுதி ஒதுக்கினர். இதை எதிர்த்து காந்தி உண்ணாவிரதம் மேற்கொண்டு கைதானார். அவர் புனேவில் உள்ள ஏர்வாடா மத்திய சிறையில் அடைக்கப்பெற்றார். இந்த உண்ணாவிரதத்தால் நாட்டில் குழப்பம் ஏற்பட்டது. மதன்மோகன் மால்வியா, பால்வான்கர் பாலோ போன்ற தலைவர்கள் அம்பேத்கருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக பெரும் வன்முறை ஏற்படலாம் என்று கூறப்பட்டதால் அம்பேத்கர் காந்தியுடன் உடன்பாடு செய்து கொண்டார்.
இதை தொடர்ந்து காந்தி தன் உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டார். அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி தொகுதி வேண்டும் என்ற கோரிக்கையை கைவிட்டார். இது புனே உடன்படிக்கை எனப்படும். இதன்படி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என தனி தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் அதில் அனைவரும் வாக்களிக்கலாம் என்றும் முடிவாகியது. அம்பேத்கரின் புகழ்பெற்ற குற்றச்சாட்டு. காந்தியை துறவி என்றோ மகாத்மா என்றோ அழைக்காதீர்கள். அவர் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதி. காலத்திற்கேற்ப அவர் குணம் மாறும், ஆதரவும் மாறும். ஆனால் இந்து மதத்தில் ஒரு அடிமைகளாக தாழ்த்தப்பட்டவர்கள் காலம் முழுவதும் நீடிக்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் மாறாது. புனா உண்ணாவிரதத்தால் தன்னை நெருக்குதலுக்கு உள்ளாக்கி உடன்பட வைத்த போது காந்தியின் முகத்துக்கு நேரே அம்பேத்கர் இப்படி சொல்கிறார். காந்திஜி, உண்ணாவிரதம் ஒரு பலமான ஆயுதம்தான். ஆனால் அதை அடிக்கடி கையில் எடுக்க வேண்டாம். ஆயுதமும் வழங்கிவிடும், நீங்களும் இருக்க மாட்டீர்கள். இந்த தேசத்திற்கு நீங்கள் தேவைப்படலாம். இந்தியா விடுதலை பெற்றவுடன் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட அம்பேத்கரை காங்கிரஸ் அரசு சட்ட அமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளும்படி அழைத்தது. அம்பேத்கர் அதை ஏற்று விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சரானார். ஆகத்து 29 அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பை உருவாக்கும் ஆணையத்திற்கு தலைவரானார். அம்பேத்கரால் முன்மொழியப்பட்ட இந்திய அரசியலமைப்பு மிக சிறந்த சமூக ஆவணம் என்று வரலாற்று வியலாளரும் இந்திய அரசியலமைப்பை நன்கு அறிந்தவருமான கிரான்வில்லா ஆசுட்டின் கூறுகிறார். அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு குடிமக்களின் உரிமைகளுக்கு பல வகைகளில் பாதுகாப்பை வழங்கியது. அரசியலமைப்பு 1949 நவம்பர் 26 அன்று மக்களவையில் இயற்கப்பட்டது. இந்த நெறியில் சட்டத்தை கொண்டு வருவதில் நேருவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் 1951 இவர் தன் பதவியை துறந்தார். அம்பேத்கர் 1921 வரை தொழில்முறை பொருளாதார அறிஞராக பணியாற்றிய பொழுது பொருளாதாரம் குறித்து 3 துறைசார் புத்தகங்களை எழுதியிருந்தார். கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாகமும் நிதியும், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபினான்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. 1921 பிரித்தானிய இந்தியாவின் மாகாணங்களின் நிதியின் பரிணாமம், த எவல்யூஷன் ஆஃப் ப்ரொவின்சியல் ஃபினான்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா. 1923 ரூபாயின் சிக்கல்கள், மூலமும் தீர்வும். கில்டன் யங் ஆணையத்தின் அம்பேத்கர் கூறிய கருத்துக்களின் அடிப்படையில் 1934 இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது. அம்பேத்கர் பழங்கால இந்தியாவை பற்றியும் மானிடவியலை பற்றியும் செய்த ஆராய்ச்சியின் மூலம் மகர் மக்கள் பௌத்த சமயத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் பௌத்த பழக்கங்களை விட மறுத்ததால் கிராமத்தை விட்டு வெளியே தீண்டத்தகாதவர்கள் போல வாழ வற்புறுத்தப்பட்டார்கள் என்றும் கருதினார். இதனாலேயே அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக ஆனார்கள் என்று கருதினார். இதை பற்றி யார் சூத்திரர்கள், ஹூ ஆர் த சூத்ராஸ் என்ற புத்தகத்தை எழுதினார். பௌத்த சமயத்தை பற்றி நன்கு படித்த அம்பேத்கர் 1950 பௌத்த சமயத்தின் மீது தன் கவனத்தை முழுவதுமாக திருப்பினார். இலங்கையில் நடைபெற்ற பௌத்த துறவிகள் மற்றும் அறிஞர்களின் கருத்தரங்கில் கலந்து கொண்டார். புனேக்கு அருகில் புதிய பௌத்த விகாரை அர்ப்பணித்த பின் தான் பௌத்தத்தை பற்றி புத்தகம் எழுதி கொண்டுள்ளதாகவும் விரைவில் அது நிறைவடையும் என்றும் கூறினார். அதிகாரபூர்வமாக பௌத்த சமயத்திற்கு திரும்புவது பற்றி திட்டமிட்டு கொண்டிருந்தார். 1954 இருமுறை பர்மாவிற்கு பயணம் மேற்கொண்டார். 2வது முறை 3வது உலக பௌத்த சமய மாநாடு ரங்கூனில் நடைபெற்றதில் கலந்து கொள்ள சென்றார். 1955 பாரதிய பௌத்த மகாசபாவை தோற்றுவித்தார். 1956 புத்தரும் அவரின் தம்மமும், த புத்தா அண்ட் இஸ் தம்மா என்ற புத்தகத்தை எழுதினார். இவரின் மறைவுக்கு பின் அப்புத்தகம் வெளியிடப்பட்டது. இலங்கை பௌத்த துறவி ஹம்மல்லா சதாடிஷாவை கலந்த பின் 1956 அக்டோபர் 14 அன்று நாக்பூரில் உள்ள தீக்ஷா பூமியில் அதிகாரபூர்வமாக விழா எடுத்து பௌத்த சமயத்திற்கு மாறினார். இவருடன் இவரது ஆதரவாளர்கள் 500,000 பேரும் பௌத்த சமயத்திற்கு மாறினார்கள். அதன்பின் இவர் காட்மாண்டுவில் நடைபெற்ற 4வது உலக பௌத்த கருத்தரங்கத்திற்கு சென்றார். இவரின் புத்தம் அல்லது கார்ல் மார்க்ஸ் என்ற புத்தகம் நிறைவு பெறாமலேயே உள்ளது. 1942 அம்பேத்கர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். இதற்காக உட்கொண்ட மருந்துகளாலும் கண் பார்வை குறைந்ததாலும் 1954 ஜூன் முதல் அக்டோபர் வரை படுக்கையில் கழிக்க நேர்ந்தது. இவரின் உடல்நலம் அதிகரித்த கசப்பூட்டும் அரசியல் நிகழ்வுகளால் மேலும் பாதிக்கப்பட்டது.
1955 இவரது உடல்நலம் மேலும் மோசமடைந்தது. புத்தரும் அவரின் தம்மாவும் என்ற புத்தகத்தை எழுதிய 3 நாட்களுக்கு பிறகு 1956 டிசம்பர் 6 டெல்லியில் உள்ள இவரது வீட்டில் தூக்கத்தில் உயிர் பிரிந்தது. பௌத்த சமய முறையில் இவரின் உடல் தாதர் சௌபதி கடற்கரையில் டிசம்பர் 7 அன்று தகனம் செய்யப்பட்டது. இதில் 10,000 மக்கள் கலந்து கொண்டனர். 1956 டிசம்பர் 16 அன்று மத மாற்றத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்கு முன்பே அம்பேத்கர் மரணம் அடைந்ததால் இவரது உடல் தகனம் செய்யப்பட்ட இடத்திலேயே இவரது உடலை பார்க்க வந்தவர்கள் மத மாற்றம் செய்து கொண்டனர். மரணத்திற்கு பின் இவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1990 வழங்கப்பட்டது. எனக்கு தாயகம் உண்டு என்று நீங்கள் கூறுகிறீர்கள், ஆனால் நான் மீண்டும் கூற விரும்புகிறேன், எனக்கு அது இல்லை. நாய்கள் பூனைகளை விட நாங்கள் மோசமாக நடத்தப்பட்டால், குடித்தண்ணீர் பெறவும் உரிமை இல்லை என்றால், சுயமரியாதை உள்ள எந்த தீண்டப்படாதவன் இந்த நாட்டை தன் நாடாக கருதுவான்? இந்த நாடு எங்களுக்கு அளித்த உதவி இன்னல்களையும் அநீதிகளையும் மலைபோல் எங்கள் மீது சுமத்தியதே ஆகும். யுக யுகமாக காலால் மிதித்து நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட என் மக்களுக்கு மனித உரிமைகளுக்காக நான் செய்யும் முயற்சிகளின் காரணமாக இந்த நாட்டுக்கு எந்தவித தீங்கும் நேர்ந்து விடாது. 1931 மகாத்மா காந்தியை சந்தித்த பொழுது முனைவர் அம்பேத்கர் முன்வைத்த கருத்துக்கள் இவை. மகாத்மாக்கள் பல பேர் வருவார்கள் போவார்கள், ஆனால் நமது வாழ்க்கை நிலை அப்படியேதான் இருக்கிறது. கடவுளுக்கு செலுத்தும் காணிக்கையை உன் பிள்ளைகளின் கல்விக்கு செலுத்து, அது உனக்கு பயன் தரும். ஆடுகளை தான் கோவில்கள் முன்பாக பலியிடுவார்கள், சிங்கங்களை அல்ல. நீங்கள் சிங்கங்களாய் இருங்கள். கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்